நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சனியின் பாவத்துவம். சனி எப்போது முரண்பட்ட பலன்களை தருவார். ஏற்கனவே பாவியான சனி இன்னும் சில கெடுதல்கள், ஆதிபத்திய காரக கெடுதல்கள் செய்ய போகிறார் அப்படிங்கிறதற்கான ஒரு சனியின் பாவத்துவம் என்கின்ற மூன்றாவது நிலை. நான் அடிக்கடி சொல்வதைப் போல சந்திரன் இருள் நிலைக்கு அருகில் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அமாவாசையை நோக்கி 2 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்பு இருக்கும் பொழுது, அவர் கிட்டத்தட்ட சனியின் இயல்பை அடைகிறார். இருள் கிரகம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக நான் வந்து உங்கள் மனசில் பதியறதுக்காக சில விஷயங்களை, ஒளித்தன்மையோடு சுபத்துவம் பாவத்துவத்தின் சில எடுத்துக்காட்டுகளை சொல்லும் பொழுது சில நேரங்களில் உங்களுக்கே நான் என்ன சொல்கிறேன்னா, அமாவாசை சந்திரன் என்பது ஏற்கனவே இருளடைந்த சனி. அப்போ அந்த ஏற்கனவே இருளடைந்த சனி தானும் கெட்டு இணைந்திருக்கும் போது, பார்த்திருக்கும் பொழுது மனதை சந்திரனின் காரகத்துவங்களை தானும் இரிட்டேட் ஆகி அந்த பாவத்துவ அமைப்புகளை நீங்கள் எல்லாருடைய ஜாதகங்களையும் பார்க்க முடியும். இந்த இடத்துல தான் நான் வந்து அந்த 7 குடையவன் 9 குடையவன் இணைவது, 7 குடையவன் 8 குடையவன் இணைவது, இது போன்ற அமைப்புகளெல்லாம் தாண்டி இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வலியுறுத்துகிறேன். அதாவது சந்திரன் ஒரு இடத்துல வலுவாகவே இருக்கிறார்னு வச்சுக்குவோம். சந்திரன் ஒரு இடத்துல வலுவான ஆதிபத்திய அமைப்புகளை கொண்டிருக்கிறார். அதாவது இந்த ராசி கட்டத்தில் ஒரு 3-4 நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. கொஞ்சம் குழப்பமானது தான். 2 நிலைகளுக்கு ஏன்னா சூரியனை பக்கத்தில் போட்டிருப்பேன், அதை விவரித்து சொல்கிறேன். இப்போது இங்கே தெரிகின்ற ஒரு விருச்சிக லக்னத்திற்கான அமைப்பை ஆரம்பித்து விட்டதால் இங்கே தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். விருச்சிகத்தில் சூரியன் சந்திரன் சனி சேர்ந்திருக்கிறார். அங்கே சந்திரன் நீச்சம். அதனை அடுத்து கும்பத்தில் சந்திரன் சனி சேர்ந்திருக்கிறார்கள். கும்பத்தில் சந்திரன் சனி சேர்ந்து சூரியன் முன்னோக்கி போட்டிருக்கிறதுனால அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். இங்கே நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சந்திரன் சனி தொடர்புகள். எப்படி கேந்திர கோணங்களையும் தாண்டி ஒரு சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் ஆதிபத்தியங்களையும் தாண்டி எப்படி வந்து நல்ல கெட்ட பலனை தருகின்றன என்பதற்கு உதாரணமாக இந்த சனி சந்திர பாபத்துவ அமைப்புகளை போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது கும்பத்தில் சந்திரன் சனி சேர்க்கை போடப்பட்டிருக்கிறது. இந்த கும்பத்தில் சந்திரன் சனி சேர்க்கையில் காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு ஒளிநிலை சூரியன் மீனத்தில் இருப்பதால் இங்கே அவர் அமாவாசை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அடுத்ததை பார்த்தீங்கன்னா மேஷத்தில் போட்டிருப்பேன். சனியின் ஸ்தான பலம் இங்கே இருக்கிறது. அங்கே சனியின் ஸ்தான பலம் இல்லை. அதாவது சனி நீச்ச நிலையில் இருக்கிறார். நீச்ச நிலையில் இருக்கின்றவர் சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். இங்கே சூரியன் முன்பு போடப்பட்டிருக்கிறார். ஆக இதுவும் அமாவாசை நிலைமை. ஆக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, மேஷத்தில் சந்திரன் சனி, முன்பு சூரியனை போடப்பட்டிருக்கு, ரிஷபத்தில் சூரியன். அப்போ மேஷத்தில் சனி சந்திரன் இருக்கின்ற நிலைமையில் அமாவாசை சந்திரனோடு இருக்கிறார். ஏற்கனவே தான் ஆதிபத்தியத்தை இழந்த நிலையில் சனி கட்டம் நல்லதுன்னு சொன்னேன். ஆனால் அவர் அங்கே இன்னொரு இருளோடு பாவத்துவமாக இருக்கிறார். வக்ரமார மாதிரியான நிலைமை இது. கொஞ்சம் குழப்பம் மீண்டும் மீண்டும் இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது புரியும். ஏற்கனவே நான் சனி நீச்சமாகிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த சனி நீச்சமானாலும் கூட அதன் பிறகு மறைமுகமாக வலுவாக வேண்டும். எப்படி வலுவாகணும்?